வணக்கம் மக்களே, வலிமை ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து நான் உங்கள் பிரேம். ஸோ இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. யார் சார் வெளியிட்டிருக்கா அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்க, ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மத்திய ரிசர்வ் வங்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. எதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட். என்ன வேலைங்க? ரெக்ரூட்மெண்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் 2023 இந்த வருஷத்துக்கான தேர்வை அறிவித்திருக்காங்க. வேகன்சி நம்பர் பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. வேகன்சி நம்பர் 450ங்க, 450 வேகன்சிஸ். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, அதுவும் பேங்க்ல வேலை, அரசாங்க வேலை, 450 வேகன்சி. ஒரு அருமையான வேகன்சி நம்பர்ஸே இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க, 450 வேகன்சி. அப்ப மத்திய அரசுல வேலை வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. நம்ம மாணவர்கள் இளைஞர்கள் எழுதணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி படிங்க, போலீஸுக்கு படிங்க, ஆனா இந்த மாதிரி வேலைகள் கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது வேறங்க, ஆனா அந்த வாய்ப்பை முறைப்படி பயன்படுத்தணுங்கிற மன திருப்தியை நமக்கு இருக்கணும். ஆமாங்க, எக்ஸாமுக்கு படித்தேன், அப்ளை பண்ண போய் எழுதுனேன், கிளியர் ஆகுது ஆகல அதெல்லாம் அடுத்து, ப்ராசஸர் இருக்குமா அப்படிங்கறதான் கேள்வி. சரிங்களா? ஸோ 450 வேகன்சி. நல்லா பாருங்க, வெப்சைட்ல எப்போ அந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி விடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 13, 2023. சரிங்களா? ரைட், ஓகே. பேமெண்ட் எப்போ சார் அப்படின்னா, செப்டம்பர் 13, 2023 ஆரம்பிச்சு அக்டோபர் 4, 2023 வரைக்கும் நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட்டும் அக்டோபர் 4, 2023 வரைக்கும் ஓப்பன்லேயே இருக்கும். ரைட், ஓகே. ப்ரிலிமினரி டெஸ்ட் எப்போ சார் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 21, 2023 அக்டோபர் 23, 2023 வரைக்கும். ஸோ 3 நாள் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மெயின் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2, 2023 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர்ல ப்ரிலிமினரி, நவம்பர்ல ரிசல்ட் வந்து டிசம்பர்ல மெயின் சிலத்தை போயிருவீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷெடியூல் மாறும், ஆர்பிஐ அப்படிதான் கொடுத்துருக்காங்க அந்த ஷெடியூல். அந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா, இந்த நேரமும் காலமும் மாற்றத்துக்கு உட்பட்டது, ஆனா மேக்ஸிமம் மாறவே மாறாதுங்க, அப்படியே நடத்திடுவாங்க, எக்ஸாக்டா நடத்திடுவாங்க, சொன்னா சொன்னதை செஞ்சிருவாங்க அவங்க எப்பயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ரைட், குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எனி டிகிரிங்க, ஏதாவது ஒரு அண்டர் கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்களா, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் நோட்டிபிகேஷன். நீங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள், நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். சரி, ஓகே. ஏஜ் லிமிட் 20-28 வரைக்கும் இருக்க முடியும். ஏஜ் லிமிட் பாருங்க, 20-28 இருக்கலாம். சரிங்களா? ஆஸ் ஆன் 1/9/2023. சரிங்களா? 1/9/2023 உங்க வயசு வந்து 28 இருக்கணும். ரைட், ஓகே. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்கும்போது, எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம், ஓபிசிக்கு ஒரு 3, பிடபிள்யூ பிடி பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 இயர்ஸ். சரிங்களா? ரைட், ஓகே. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம பார்க்கும்போது, ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்குங்க, 60 நிமிஷம். 100 மார்க்கு 60 நிமிஷம். மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 200 மார்க்கு 135 நிமிடங்கள். சரிங்களா? ஸோ ப்ரிலிமினரின்னு பார்க்கும்போது 100 மார்க்கு 60 நிமிடங்கள். சரிங்களா? ரைட், ஓகே. சரி, இது எல்லாமே சொல்லிட்டீங்க. வலிமை ஐஏஎஸ் அகாடமி என்ன செய்ய போகுது, நம்ம அகாடமி என்ன பண்ண போகுது? ஸோ இதுக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்கு. ஸோ ஆர்பிஐக்கான டெஸ்ட் பேட்ச் நம்மக்கிட்ட இருக்கு. இந்த ஆர்பிஐ டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, 6380275881 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக இந்த டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணுங்க. ஆர்பிஐ எக்ஸாமை தட்டி தூக்குறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த நம்பர் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இந்த நம்பரை நான் கொடுக்குறேன், நீங்க கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க, நிச்சயமாக வெற்றி அடையலாம். மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேம். நன்றி, வணக்கம்.